ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நியூ இயர்க்காக சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், 250 grams மைதா எடுத்திருக்கேன், பவுடர்ட் சுகர் 175 grams எடுத்திருக்கேன், கோகோ பவுடர் எடுத்திருக்கேன் 125 grams, இந்த கப்பில் எண்ணெய் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் 1 teaspoon, 3 tablespoons காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் 1 tablespoon, பேக்கிங் சோடா 1/2 tablespoon, கொஞ்சமாக சால்ட் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா இந்த எக்கை வந்து பீட் பண்ணிக்கலாம். நான் நல்லா முட்டையை பீட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா விஸ்க் வச்சே நல்லா பீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மிக்ஸை வச்சு நல்லா நான் பீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா சேர்த்துருக்கேன். இப்போ கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம், பேக்கிங் பவுடர், சால்ட், பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் ஃபாயில். இதையும் பேக் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடலாம். இப்போது இது மேலே நான் பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேட்டரை மோல்டில் போட்டுவிட்டு நல்லா ஈவன் பண்ணிவிட்டு இது நல்லா டேப் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக இப்போ 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு பேனை. இப்போ கேக் பேட்டர் எடுத்து வச்சு ஒரு 45 minutes பேக் பண்ணிடலாம். பேன் உள்ள வச்சாச்சு. இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை பேக் பண்ணிடலாம். 45 minutes ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு பிக் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வெந்துருச்சு, எதுவுமே ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. இதை வெளியில எடுத்து இப்போ நல்லா கம்ப்ளீட்டா கூல் பண்ணிடலாம். கேக் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ மோல்ட்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக சும்மா மேலே அப்படியே சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். கேக் எவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள்.